வந்து நிறைவேறது போறாங்க. எப்படியோ தேவேந்திர கூட வேளாண் அரசாணை வாங்கிட்டாங்களே சொல்லி வைத்தன் சொல்ல நிறைய பேருக்கு அரசியல் வாங்கிடு. நாங்கள் சொத்தை கேட்கவில்லை, பணத்தை கேட்கவில்லை, எங்களுடைய உரிமைக்காக போராடினால் வெற்றி கண்டோம். இது என்ன போராமை? எதற்காக எங்களுடைய மக்களை எல்லாம் இழிவை படுத்துகின்றீர்கள்? சேர சோழ பாண்டிய வர்க்கத்திலே பிறந்த இவருடைய குளம் விவசாயத்தை முன்னிறுத்தி இந்திய நாட்டிற்கே சோறு போடுகின்ற சமுதாயம் என் சமுதாயம். இந்த சமுதாயத்தை நீங்களைப்படுத்தி எப்படி பொறுத்துக் கொண்டிருக்கின்ற நிலை 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் எடுத்தவில்லை. எப்படியோ எல்லாரும் ஒன்று மொத்தமாக திரண்டு இன்றைக்கு போராட்டத்தில் வெற்றி கண்டு தேவேந்திர குல வேளாளர் என்று தமது அரசாணையை பொறுத்தாகிவிட்டார். மீண்டும் பட்டியலினத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. ரெண்டு வேண்டாமா? அதிலே இடைத்தரகர்கள் இடைச்சலகர்கள் நம் சமுதாயத்தை காட்டிக் கொடுத்து குளத்துவல் நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு சில அயோக்கியர்கள் எங்களுக்கு சலுகைகள் நாம் இன்னும் பட்டியலிடத்திலிருந்து நாங்கள் செல்ல மாட்டோம் என்று மறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சமுதாயம் என்று சொன்னால், ஒரு குளம் என்று சொன்னால் அதை காட்டிக் கொடுக்கின்ற இடப்பகல் இருக்கத்தான் செய்வார்கள். இல்லை என்று அப்பேற்பட்ட எட்டப்பகல் இருக்கின்றவர்களை நான் எச்சரிக்கையாக சொல்கின்றேன். மீண்டும் என்னுடைய மக்களுக்கு பட்டியலிலிருந்து வெளியீடு செய்வதற்கான ஆணையை பிறப்பிக்கும் வரை நாங்கள் போராடி கொண்டுதான் இருப்போம். சலுகைகள் சலுகை என்று சொல்கின்றார்களே நடிகர்கள், செனில் காஸ்ட்ல இருந்தால் மட்டும் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கின்றவா? தேவேந்திர குல வேளாளருக்கு உரிய சலுகைகள் கொடுக்கின்றார்கள் அரசு? முதன்மையான படிக்கின்ற அதிக மார்க் எடுக்கும் மதிப்பெண் எடுக்கின்ற மாணவனை எஸ்சி கோட்டாவிலே சேர்க்கின்றார். எஸ்சி கோட்டாவிலே வருகின்ற மாணவனை